லேட்டஸ்ட் அப்டேட் அழகப்பா யூனிவர்சிட்டி April May 2024 செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் இனிடியேட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் பார்த்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே போய்ட்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிட்டு கிளிக் ஏர் டு கெட் ரிசல்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் PDF எடுக்கிறது இருந்தாலும் சரி, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்தராக ரீவேலியூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டிரைவ் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் அந்த ட்ரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் டிரைவ் லிங்காக கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் எதனா ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் டிடி அவங்க சொல்லியிருக்க அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த ஒரிஜினல் செலான் ப்ளஸ் உங்கள் ரிசல்ட் காப்பி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிட்டு உங்கள் கன்சர்ன் காலேஜ் பிரின்ஸிபல் மூலமா நீங்கள் ரீவேலியூஷன் ஃபார்ம் யூனிவர்சிட்டி சிஓக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். ரீவேலியூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஒன்ஸ் உங்கள் கன்சர்ன் காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடி அமௌண்ட் அந்த டிடி எடுத்து செலான் அட்டாச் பண்ணி நீங்கள் பிரின்ஸிபல் கிட்டே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் டிரைவ் லிங்காக தரேன். ஃபர்தராக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு உங்கள் கன்சர்ன் காலேஜ் சைடில் என்ன டேட்டில் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி டேட்டுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் அதே மாதிரி டிடி எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அதில் கேட்டிருக்க டீட்டெயில் பேசிக் டீட்டெயில் உங்கள் டீட்டெயிலும் கேட்டிருப்பாங்க. சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம் ப்ளஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட் நேம், ரிஜிஸ்டர் நம்பர் நேம் இந்த டீட்டெயிலும் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு டிடி எடுத்து அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கன்சர்ன் காலேஜ் பிரின்ஸிபல் மூலமா அனுப்பிடுங்க. உங்களுக்கு ஆல் டிக்கெட் ப்ளஸ் எக்ஸாம் டேட் ஃபர்தராக யூனிவர்சிட்டியில் சொன்னாங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃபார் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.